நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராகியும் இயேசு கிறிஸ்துவினாலும் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் பெருக உண்டாததாக. இன்றைக்கு நாம் கர்த்தருடைய வசனத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளும் காரியம் மத்தேயு 6:32 பின்பகுதியிலே நாம் இப்படி வாசிக்கிறோம். மத்தேயு 6:32, இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த தொலைபேசி இணைப்பிலே இணைந்திருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைக்கும் இந்த அதிகாலையிலே நாம் இதை வாக்குத்தத்த வசனமாக நாம் எடுத்துக்கொள்வோம். இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். மத்தேயு 5:6-7 இந்த 3 மலை பிரசங்கம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். லூக்கா சுவிசேஷத்திலே அது சமவெளி பிரசங்கமாக அது சொல்லப்படும். இந்த மலை பிரசங்கம் ஆண்டவர் இயேசு 3 அற்புதமான காரியங்களை சொல்லி இருக்கிறதை கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் அறிந்திருக்கிறோம். குறிப்பாக இந்த 6:25 தொடங்கி 34 வரையுள்ள 10 5 ஆண்டவர் இயேசு 3 கவலைப்படாதிருங்கள். 25 1 அவர் சொல்லுவார். அதைத் தொடர்ந்து 34 ஆண்டவர் இவ்விதமாக சொல்லுவார், கவலைப்படுகிறது என்ன, கவலைப்படுகிறதுனாலே என்று 5 இந்த கவலை என்கிற வார்த்தையை குறித்து நாம் இந்த 10 நாம் வாசிக்க முடியும். கவலை என்கிற அந்த வார்த்தைக்கு மூல பாஷையாகிய கிரேக்க மொழியிலே மெரின்னாவு என்கிற ஒரு கிரேக்க வார்த்தை. அந்த வார்த்தையின் அர்த்தம் ஃபுல்லிங் இன்டு ஆல் டைரக்ஷன், நாலா பக்கமும் இழுக்கப்படுவது என்ற அர்த்தம். நாலா பக்கமும் நாம் இழுக்கப்படுவோம். எதை நினைச்சு நான் கவலைப்படுவேன், எதை நினைச்சு நான் அழாமல் இருக்க முடியும், நாலா பக்கமும் நான் இழுக்கப்படுகிறேனே, அந்த நெறிமாவோ என்கிற அந்த கிரேக்க வார்த்தைக்கு அர்த்தம் அதுதான். எல்லா திசைகளிலும் இழுக்கப்படுவது, இதை நினைச்சு கவலைப்படுறதா, அதை நினைச்சு கவலைப்படுறதா, நான் என்ன செய்வேன், நான் எங்க போவேன், யார் எனக்கு உதவி செய்ய முடியும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இன்றைக்கு காலையிலே ஆண்டவர் கவலைப்படாதீர்கள், கவலைப்படாதிருங்கள், இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். அதைத் தொடர்ந்து 33 அவர் சொல்லுகிறார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள், இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இந்த மத்தேயு சுவிசேஷத்திலே மாத்திரம் ஆண்டவர் இயேசு 4 அற்ப விசுவாசிகளே என்று சொல்லுகிறதை நாம் வாசிக்க முடியும். 4 முக்கியமான சந்தர்ப்பங்களிலே ஆண்டவர் இயேசு அற்ப விசுவாசிகளிலே என்கிற அந்த வார்த்தையை அவர் உபயோகப்படுத்துவார். விசுவாசத்திலே குறைந்து போன சீஷர்கள் யார், அவரோடு கூட இருந்தவர்கள், அற்புதங்களை கண்டவர்கள், ஆண்டவர் இயேசு அற்புதங்களை செய்கிறதை பார்த்தவர்கள், அவர்களும் அற்புதத்தை செய்தவர்கள். இவர்களை பார்த்துதான் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், அற்ப விசுவாசிகளே. எந்தெந்த சமயத்திலே ஆண்டவர் இயேசு விதம் சொன்னார்? இந்த மத்தேயு 6:30 ஆண்டவர் இயேசு இவ்விதமாக சொல்லுவார், அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுத்திலே போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாக உடுத்துவிட்டால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? முதலாவது வாழ்க்கையின் தேவைகள், வாழ்க்கையின் தேவைகள். மக்கள் 6:25 நாம் வாசிக்கும் போது வாழ்க்கையின் தேவைகளை குறித்து ஆண்டவர் இயேசு சொல்லுவார், எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை எடுப்போம் என்று கவலைப்படாதிருந்த
இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். அதற்கு சான்றாக ஆண்டவர் காட்டு புஷ்பத்தை காட்டுவார். இவ்விதமாக காட்டு புல்லுக்கு சாலமோன் கூட தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகின உடுத்தி இருந்ததில்லை. இன்றைக்கிருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புஷ்பத்துக்கு இவ்விதமாக அவர் உடுத்து வைத்தார். உங்களுக்கு உடுத்து வைப்பது அதிக நிச்சயம் அல்லவா? வாழ்க்கையின் தேவைகள் நம்மை நெருக்குகின்ற பொழுது ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிற காரியம், அற்பவிசுவாசிகளே, இவைகளெல்லாம் உங்களுக்கு தேவை என்று உங்கள் பரமபிதா முன்னமே அறிந்திருக்கிறார். எனக்கு இன்னது தேவை என்பது நான் சொல்லி அவருக்கு தெரிய வேண்டும் என்பது இல்லை. எனக்கு வேண்டியது இன்னது என்பதை முன்னமே அவர் அறிந்திருக்கிறார். சர்வ ஞானியாகிய நம்முடைய ஆண்டவர் நாம் சொல்லித்தான் தெரிய வேண்டுமா என்று நாம் ஒருவேளை கேள்வி கேட்கலாம். ஆனால் நாம் அதை அவரிடத்தில் சொல்ல வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். அவரிடத்தில் நம்முடைய குறைவுகளை, நம்முடைய தாழ்ச்சிகளை, நம்முடைய தேவைகளை நாம் சொல்லுகின்ற பொழுது அவர் அவற்றை ஏற்ற வழியிலே நிறைவாக மாற்றுவார். இதெல்லாம் உனக்கு தேவை என் மகனே, மகளே, இதெல்லாம் உனக்கு தேவை, எனக்கு தெரியும். இப்படி சொல்லுகிற ஒரு அன்பான பரலோக தகப்பன் நமக்கு இருக்கிறார். வாழ்க்கையின் தேவைகள் நம்மை நெருக்கின்ற பொழுது கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிற காரியம், அற்பவிசுவாசியே, பயப்படாதே, இது உனக்கு தேவை என்று உன் பரமபிதா அறிந்திருக்கிறார். இரண்டாவது சம்பவம் மத்தேயு சுவிசேஷத்தில் மாத்திரம் இரண்டாவது சொல்லப்பட்டது 8:26 நாம் இப்படி வாசிக்க முடியும். எங்கே நாம் இந்த சம்பவத்தை நாம் வாசித்தோம்? மத்தேயு 8:26 ஆண்டவரேசு தன்னுடைய சீடர்களோடு கூட படகிலே போய்கொண்டு இருக்கிறார். அந்த சம்பவத்தை நாம் வாக்கப்படுவது படகு அலைகளினால் மூடப்படத்தக்கதாய் கடலில் பெரும் காற்று உண்டாயிற்று, அவரோ நித்திரையாயிருந்தார். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து அவரை எழுப்பி படகிலே ஏற்று படுத்திருக்கிறார். அவரோ நித்திரையாயிருந்தார். சீஷர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். பெரும் காற்று எழும்பி அலைகளினால் படகு மூடப்படுமானால் முதலாவது தண்ணீருக்குள் போவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவாகத்தான் இருக்க முடியும். ஏன்? அவர் படகில் நித்திரையாயிருக்கிறார். சீஷர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரை எழுப்பிய ஆண்டவரே, எங்களை இரட்சியம் மடிந்து போகிறோம் என்றார்கள். அதற்கு அவர், அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. இரண்டாவது சம்பவம், மூழ்கி போய் விடுவோம் என்கிற பயம். முதலாவது பார்த்தோம் வாழ்க்கையின் தேவைகள் எல்லாம் தேவையா இருக்கு. இரண்டாவது மூழ்கி போய் விடுவோம் என்கிற பயம். என் பிரச்சனையில நான் மூழ்கி விடுவேன், என் கடன் பிரச்சனையில நான் மூழ்கி விடுவேன் போல் இருக்கிறது. என்னுடைய காரியங்களிலே இப்படிப்பட்ட பிரச்சனைகளில் நான் சிக்கி மீள முடியாமல் போய்விடுவேன் போயிருக்கிறதே. ஒருவேளை இப்படிப்பட்ட பயம் உணர்வு நம்முடைய இருதயங்களை ஆட்கொண்டிருக்குமானால் இன்று காலையிலே நாம் திடப்படுவோம். காற்றையும் கடலையும் அதட்டி நம்மை அக்கறை கொண்டு போய் சேர்க்கும் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் செய்ததை பாருங்கள். அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அதுவரைக்கும் கொந்தளித்துக் கொண்டிருந்த கடல் அமைதியாய் அமைதி அடைந்தது. இந்த கலிலேயா கடல் அதனுடைய நீளம் 13 மைல், அதிகபட்சமாக அதனுடைய அகலம் 8 மைல் தூரம். இந்த கலிலேயா கடலிலே திடீரென புயல் எழுவது உண்டு. அப்படிப்பட்ட ஒரு சமயத்தில் தான் ஆண்டவரும் இயேசுவும் சீஷர்களும் அங்கே இருந்தார்கள். சீஷர்கள் பயந்து போனபோது, அவர்களுக்கு ஒரு மரண பயம் உண்டான போது, ஜீவனை குறித்த ஒரு கலக்கம் உண்டான போது ஆண்டவர் இயேசு காற்றையும் கடலையும் அகற்றி அமைதிப்படுத்தினார். அற்ப விசுவாசிகளே என்று ஆண்டவர் ஏன் பயப்படுகிறீர்கள் என்று அவர்களை பார்த்து அன்போடு கடிந்து கொண்டார். ஏன் பயப்படுகிறீர்கள்?
வாழ்க்கையின் தேவைகள் மட்டுமல்ல, மூழ்கி போய் விடுவோமோ என்கிற பயம் நம்மை சூழ்ந்திருக்குமானால் நாம் தைரியம் அடைவோம். ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லுகிற ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். மூன்றாவது மத்தேயு 14:31 நாம் இப்படி வாசிக்க முடியும். 22 துவங்கி அந்த சம்பவம் அங்கே வருகிறது. இயேசு ஜனங்களை அனுப்பிவிடுகையில் அவருடைய சீஷர்கள் படவில் ஏறி தமக்கு முன்னே அக்கறைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். சீஷர்களும் ஆண்டவர் சொல்லித்தானே போகிறோம் என்று அவர்கள் புறப்பட்டு போகிறார்கள். அதற்குள்ளாக படவு நடுக்கடலிலே சேர்ந்து எதிர்காற்றாய் இருந்தபடியால் அலைகளினால் அலைவுபட்டது. யாருடைய வார்த்தையை நம்பி கடல்ல போனாங்க? ஆண்டவரின் வார்த்தையை நம்பி. அவர்தான் துரிதப்படுத்தினார். அவருடைய வார்த்தையின்படி அவர்கள் புறப்பட்டு போகிறார்கள். இரவின் 4 இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்திற்கு வந்தார். 4 என்பது விடியற்காலை 3 to 6 வரைக்கும் உள்ள நேரம். இந்த 4 கடலின் மேல் நடந்து வருகிறார். அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு கலக்கம் அடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள். கடல் தேவதை கடலின் மேல் நடந்து வரும் என்பது யூதனுடைய நம்பிக்கை. ஆனால் ஆண்டவர் இயேசு அவர்களை பார்த்து சொன்னார், திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதீர்கள் என்றார். பயப்படாதீர்கள், நான் தான், திடன் கொள்ளுங்கள். பேதுரு உடனே என்ன செய்கிறார்? நீரேயானால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றார். இறங்கினார், நடந்தார். அவர் என்ன நினைத்திருக்க முடியும்? ஆண்டவர் சொல்லித்தானே நான் கடலின் மேல் நடக்கிறேன், கடலில் இறங்கி இருக்கிறேன், காற்றும் கடலும் அகன்று போய்விடும். ஆனால் நடந்தது என்ன தெரியுமா? 30 காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில் ஆண்டவர் இயேசுவின் வார்த்தையின்படியே இறங்கி நடந்தாலும் காற்றும் கடலும் பயம் பலமாகத்தான் இருக்கும். இதைத்தான் நாம் அங்கே வாசிக்கிறோம். காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையே ஆண்டவரையே என்னை இரட்சியும் என்று கூப்பிட்டான். இயேசு கையை நீக்கி அவனை பிடித்து அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். ஏன் சந்தேகப்பட்டாய்? சந்தேகம் என் பிரச்சனை தீருமா? ஆண்டவர் எனக்கு ஒரு வழி காட்டுவாரா இல்லையா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த காலையிலே திடன் கொள்ளுங்கள். 3வதாக எந்த சம்பவத்திலே நாம் இந்த காரியத்தை வாசிக்கிறோம்? நாம் எதிர்பாராத காரியங்களே கருவியாய் நடக்கும் போது. பேதுரு எதிர்பார்க்கல. ஆண்டவர் கூப்பிடுகிறார், நான் இறங்கி நடக்கிறேன், காற்று அமைதியாய் இருக்கும். இல்ல, காற்று பலமாய் இருக்க. நாம் எதிர்பாராத காரியங்கள் கருவியாய் இருக்கும் போது, வயலன்ஸ் சர்க்கம்ஸ்டான்சஸ், நாம் எதிர்பாராத காரியங்கள் நடக்கும். அப்போது ஆண்டவர் சொல்லுவார், அற்ப விசுவாசியே ஏன் பயப்பட்டார்? என்னை அழைத்தவர் நான் அல்லவா? வா என்று அழைத்தவர் நான் அல்லவா? என்னை நோக்கி நீ நடக்கும்போது பலமாயிருந்தாலும் அது அமைதி அடையும்படி நான் உன்னை நடக்கிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, 3வது சம்பவம் மத்தேயு 14 பேதுருவை பார்த்த ஆண்டவர் சொன்னது, அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய்? ஆண்டவரிடம் சொல்லுவோமா, சந்தேகம் இருக்கையா? என் உள்ளத்தை சந்தேகம் நிரப்புகிறது. நான் என்ன செய்ய போகிறேன்? நான் தடுமாறுகிறேன், தத்தளிக்கிறேன், எனக்கு விடுதலை இல்லையா? ஆண்டவர் சொல்வார், சந்தேகப்படாத, என்னை நோக்கி வருகிற பிள்ளை, என்னோடு கூட நடக்க முடியும். மற்ற சீசர்கள் எல்லாம் சொல்லியிருக்கலாம், கடல்ல இறங்கினியா, தண்ணியில அமிழ்ந்து போனியா, ஆனாலும் பேதுரு சொல்லுவார், ஆனாலும் நான் சில அடிகளாவது எடுத்து வைத்து என் ஆண்டவரை போல நான் நடந்தேன். ஜலத்தின் மேல் நடக்கிறவர் அவர் ஒருவர் தான் என்று 9:8 நாம் வாசிக்கிறோம். அவர் ஒருவரே வானங்களை விரித்து சமுத்திர அலைகளின் மேல் நடக்கிறவர். யோபு பக்தன் புத்தகத்திலே, யோபுவின் புத்தகத்திலே நாம் அதை வாசிக்கிறோம். அவர் ஒருவரே நடக்கிறவர், அவரை போல நடந்தவர், சில அடிகளாவது எடுத்து வைத்தவர் பேதுரு ஒருவர் மாத்திரமே. கடைசியாக 4வதாக வேதத்திலே நாம் பார்ப்பது மத்தேயு 16:8-9 நாம் இதை வாசிக்கிறோம். சீஷர்களுக்கு ஆண்டவர் புளித்த மாவை குறித்து சொல்லும் போது
அவர்கள் அப்பத்தை கொண்டு வர மறந்து போனார்கள். அவர்களும் பரிசேயருடைய புளித்த மாவை குறித்து பேசிக் கொண்டிருந்தார். அப்பொழுது அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள், 16 7 வசனம், நம் அப்பங்களை கொண்டு வராதபடியால் இப்படி சொல்லுகிறார் என்று அவர்கள் தங்களுக்குள்ளே யோசனை பண்ணி கொண்டார்கள். இயேசுவையா என்று அற்ப விசுவாசிகளே, அப்பங்களை கொண்டு வராததை குறித்து நீங்கள் உங்களுக்குள்ளே யோசனை பண்ணுகிறது என்ன? 4 சம்பவம், எங்கே ஆண்டவர் இயேசு இந்த அற்ப விசுவாசிகளே என்ற வார்த்தையை உபயோகப்படுத்தினார்? இன்னும் நீங்கள் உணரவில்லையா? ஆண்டவர் எதை சுட்டி காட்டுகிறார் தெரியுமா? கடந்த காலத்தின் அனுபவத்தை சுட்டி காட்டுகிறார். 5 பேருக்கு பகிர்ந்ததையும், மீதியானதை எத்தனை கூடை நிறைய எடுத்தீர்கள் என்பதையும், 7 பேருக்கு பகிர்ந்ததையும், மீதியானதை எத்தனை கூடை நிறைய எடுத்தீர்கள் என்பதையும் நீங்கள் நினைவு கூறாமல் இருக்கிறீர்களா? கடந்த காலத்தின் அனுபவம் இது போன்ற ஒரு பிரச்சனை முன் நாட்களிலே நமக்கு நேரிட்ட பொழுது, வாழ்க்கையின் முந்தைய நாட்களிலே ஆண்டவர் நம் வாழ்க்கையில் செய்த அற்புதங்களை நினைவு கூற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அற்ப விசுவாசிகளை 5 பகிர்ந்த போது 5000 அது போதுமானதா இருந்தது? இப்படிப்பட்ட சம்பவத்தை ஆண்டவர் இயேசு நினைவுபடுத்துகிறார். அவர்களை பார்த்து சொன்னார், அற்ப விசுவாசிகளை, நீங்கள் இதை நினைவு கூறாமல் இருக்கிறீர்களா? கடந்த காலத்தின் அனுபவங்களை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆண்டவர் சொல்ல வந்தது வேற காரியம், சீஷர்கள் புரிந்து கொண்டது ஒரு விதத்திலே ஆண்டவர் அவர்களுக்கு நினைவுபடுத்தினார். தாவீது கோலியாத்தோடு யுத்தம் செய்ய போகையிலே அவனுக்கு சவுல் தனது ஆயுதங்களை தரிசித்தான். அவனுக்கு யுத்த பழக்கம் இல்லாததினாலே அவற்றை கலத்தி விட்டான். படையதை நினைவு கொண்டான். ஒரு விசை ஒரு கரடி, ஒரு விசை ஒரு சிங்கம், இந்த பெளிஸ்தனம் அவைகளில் ஒன்றை போல இருப்பான். அந்த விசுவாசம் பழைய நாட்களின் கடந்த நாட்களின் அனுபவங்கள் நிகழ்காலத்தின் பிரச்சனைகளை மேற்கொள்ள நமக்கு உதவி செய்யும். 4 சம்பவங்கள் அருமையானவர்கள் திரும்பவும் நினைவுபடுத்திக் கொள்வோமா? 1 வாழ்க்கையின் தேவைகள், 2 மூழ்கி போய் விடுவோம் என்கிற பயம், 3 நாம் எதிர்பாராத காரியங்கள் சரியாய் நடக்கும் போது, 4 கடந்த கால அனுபவங்களிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளாமல் இருப்பது. ஆண்டவர் இந்த 4 சம்பவங்களிலும் தன்னுடைய சீஷரை பார்த்து பேசினார், அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்பட்டீர்கள்? அற்ப விசுவாசிகளே ஏன் உங்களுக்கு உணர்வு இல்லாமல் போயிற்று? அருமையானவர்களே, ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். சர்வ வல்லவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் மாறி போகவில்லை. இவையெல்லாம் நமக்கு தேவை என்று நம் பரமத்திதா அறிந்திருக்கிறார். இடம் சொல்வோமா? அவர் நிச்சயம் நடத்துவார், வழிகாட்டுவார், நம்மை ஆதரிப்பார், ஆசீர்வதிப்பார், ஒரு விடுதலையை கொடுப்பார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக, ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.